Hi friends, welcome back to Lavi Couple Cooking. Today நம்ம பார்க்க போற டிஷ் வீட் அல்வா. இது ஒரு சிம்பிளான ஒரு டிஷ், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு டிஷ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கிறேன், அதுல ஒரு 50 கிராம் அளவு oil ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நான் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா மிக்சிங் ஆகி அந்த ஆயில் கூட நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஆயிலும். இப்போ நம்ம அதில் ஒரு கப்பு வீட் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொறுமையாக இது மாதிரி மிக்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுனே இருங்க ஃபுல்லா. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுனே இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி நம்ம கலந்து விட விட அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஒரு 3-4 மினிட்ஸுக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நம்ம கைவிடாமல் இது அப்படியே நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம நல்லா டார்க் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கா, இப்போ நல்லா குக்காக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்னஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்னா நம்ம இதில் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கப்பு வெள்ளத்தை ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதில் ஆர்கானிக் வெள்ளத்தை யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் நார்மல் வெள்ளத்தை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை காய்ச்சி வெடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் கரைஞ்சி குக் ஆகினிருக்கு. இதுலேருந்து ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த பேனில் ஒட்டாமல் கிளியராக நம்மளுக்கு வரும். ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ பாருங்கள் மொத்தமாக வெளியே வந்திருக்கு குக் ஆகிட்டு. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், சொன்ன மாதிரி நல்லா அப்படியே கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா குக் ஆகி வந்துருச்சா. இப்போ நம்ம அதில் திராட்சை, முந்திரி, நட்ஸ் எல்லாமே இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வறுத்து தான் போடுவாங்க நெய்யில், ஆனால் நம்ம வந்து இதில் அப்படியே போட்டிருக்கோம். ஏன்னா ஆயிலெலாம் வெளியே வர வர நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திராட்சைலாம் பாருங்கள் நல்லா வந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள், நல்லா வறுத்த மாதிரியே வந்திருக்கு, நல்லா சூப்பராக வந்திருக்கு திராட்சை ஃபுல்லாகவே. இதே மாதிரி போட்டுருங்க, நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை பாருங்கள் திராட்சை நல்லா பாருங்கள் அந்த ஆயில் அப்படியே பொரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் அதில் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 கப் மில்க் ஆட் பண்ண போகிறேன். மில்க் அப்புறம் நல்லா அப்படியே நல்லா கொதி வருது ஃபுல்லாக, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றிட்டு நல்லா இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஓகே, இந்த லெவல் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்பு இதில் மில்கை ஊற்றிடலாம். நான் இதில் காசன மில்கை ஊற்றிருக்கேன். நல்லா கை விடாமல் இது மாதிரி கலந்து விட்டுனே இருங்க ஃபுல்லாக. நல்லா சூப்பராக டார்க்கிஷாக வந்துருக்கு பாருங்கள் செம்மையாக. வாவ், இந்த மாதிரி நல்லா நல்லா கலந்து விட்டுனே இருங்க. இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் லாஸ்ட்டாக, நல்லா ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா அல்வா இப்போது ரெடி ஆகினே இருக்குது, இன்னும் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா எடுத்துருங்க. சுகர் டேஸ்ட் பார்த்துருங்க கரெக்டாக இருக்கானே. நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். வெல்லத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆ ஓகே, ரெடி ஆகிடுச்சி. வாவ், அல்வா ரெடி. நான் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன்.
வாவ் சூப்பராக இருக்கா, கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு சொல்ல போகிறேன். வாவ் சூப்பராக இருக்குது, அப்படியே ஃப்ளம் கேக் மாதிரியே இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.